வணக்கம். முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டை அப்துல் கலாம் கோளரங்கில் நடைபெற்ற அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி துவக்கி வைத்து பார்வையிட்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரி மருந்து வணிகர்கள் சங்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்து அறநிலையத்துறை சார்பில் கோவில்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி. உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள கோவில்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. லாஸ்பேட்டை டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மகத்தான சாதனைகள் குறித்த கண்காட்சி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்தில் 75வது இடத்தில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் வானொலி, பயிற்சிகள், கண்காட்சி, விரிவுரை, திரைப்படங்கள், அறிவியல் இலக்கிய நடவடிக்கைகள் என அனைத்து நிகழ்ச்சிகளும் தலா 75 என்ற அளவில் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதன் தொடக்க விழா லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கில் தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஸ்மிதா, முதன்மை பொறியாளர் ரமேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுடன் துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். நாள்தோறும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் விஞ்ஞானிகளை மையப்படுத்தி கண்காட்சி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் கொண்ட செயல் விளக்கங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மருந்து வணிகர்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மருந்து வணிகர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தலைவராக ரவிச்சந்திரன், செயலாளராக ரமேஷ், பொருளாளராக நாகலிங்கம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். பிற நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் இன்று சங்கத் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உருளையன்பேட்டை சுப்பராயப்பிள்ளை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசடி புற்று மாரியம்மன் கோவில் திருப்பணிகளுக்காக ₹125,000 காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கெனடி நகர் சுப்பையா பிள்ளை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசடி புற்று மாரியம்மன் கோவில் திருப்பணிகளுக்காக புதுச்சேரி அரசு இந்து அறநிலைத்துறை மூலம் ₹125,000 காசோலையும் மற்றும் ஒரு கால பூஜைக்கான நிதி உதவி ₹20,000 காசோலை மற்றும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி நேரு பஜார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு மணிமுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கும் மற்றும் தென்னஞ்சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்னூருட்டி சித்தர் பீடத்திற்கு ஒரு கால பூஜைக்கான நிதி உதவி ₹20,000 காசோலைகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கோவில் நிர்வாக குழுவினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் நடைபெற்ற பிஸ்மில்லா ரெஸ்டாரண்டின் மற்றொரு கிளை திறப்பு விழாவில் வாடிக்கையாளர்கள் பலரும் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். எஞ்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம் என்றாலும் உடல் இயக்கத்திற்கு உணவு மூலம் கிடைக்கும் சக்தி அவசியம். உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு முக்கியம். அதுவும் தற்போது உள்ள வேகமான வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை நடைமுறைகள் காரணமாக உணவு முறையில் பல்வேறு மாற்றங்கள் வந்துள்ளன. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு துரித உணவு வகைகள் எனலாம். அந்த வகையில் காமராஜர் சாலையில் இயங்கி வரும் பிஸ்மில்லா ரெஸ்டாரண்ட் உணவகமானது புதுச்சேரி மக்களின் யோகோபித்த ஆதரவை பெற்று இயங்கி வருகிறது. தொடர்ந்து வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க அண்ணா சாலையில்
தனது இரண்டாவது கிளையை துவக்கியுள்ளது. இங்கு பல்வேறு வகையான சுவையில் உள்ள பிரியாணிகள், அசைவ உணவு வகைகள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி திறப்பு விழாவை ஒட்டி உணவு வகைகளுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன் திறப்பு விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு உணவக உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக தாய்மொழி நாள் விழா கொண்டாடப்பட்டது. பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உலக தாய்மொழி நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விலங்கியல் விரிவுரையாளர் லோகேஸ்வரி, வேதியியல் விரிவுரையாளர் நிர்மலா முன்னிலை வகித்தனர். நல்லாசிரியர் முனைவர் வேற்றுவேல் தமிழின் தொன்மையும் மேன்மையும் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார். தமிழ் விரிவுரையாளர் ராஜசேகரி தமிழின் தனித்துவம் குறித்து கருத்துரை வழங்கினார். ஆங்கில விரிவுரையாளர்கள் வனிதா, ஜோஸ்பின் விக்டர், சரவணகுமார் ஆங்கில மொழியின் அவசியம் குறித்து விளக்கவுரை வழங்கினர். தமிழ் ஆசிரியர்கள் ஜானகி, மாணவர்களும் தாய்மொழியும் என்ற தலைப்பிலும், வடிவுக்கரசி தமிழும் தெலுங்கும் என்ற தலைப்பிலும் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பட்டதாரி ஆசிரியர்கள் அருளரசன், வெற்றிச்செல்வன், சிவராஜ், திருநானம், கிருஷ்ணமூர்த்தி, தில்லை கொழுந்து, நூலகர் முத்தாலு செய்திருந்தனர். மணப்பட்ட அரசு நடுநிலைப் பள்ளியில் உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வங்கதேசத்தில் தாய்மொழிக்காக போராடி உயிரிழந்தவர்கள் மற்றும் அதற்கான இயக்கத்தை நினைவு கூறி அனைத்து மக்களின் தாய்மொழி உரிமையை பாதுகாக்கும் வகையில் பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ 1999 அறிவித்ததை அடுத்து 2000 முதல் பிப்ரவரி 21 உலகம் முழுவதும் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்பின் மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஆசிரியர் பாலி விஜய் அனைவரையும் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை உரையாற்றி உலக தாய்மொழி தினத்தை பற்றி மாணவ மாணவியர்களிடையே விளக்கமாக எடுத்துரைத்தார். ஆசிரியை சுமதி ராகவன், ஆசிரியர்கள் ஜெயசுந்தரி, சசிகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நிறைவாக ஆசிரியர் சதீஷ் நன்றி உரையாற்றினார். இதில் பள்ளியின் ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் யுவர் பேக்கர்ஸ் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஜவஹர் நகர் பகுதியில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியில் இயங்கி வரும் யுவர் பேக்கர்ஸ் அறக்கட்டளை ஆதரவற்றோர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகி கோபி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதன்படி ஊழலூர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணராஜ் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஜவஹர் நகர் கோமதி, முருகன், அகிலன், பிரகாஷ், அற்புதராஜ் மற்றும் பாலபாஸ்கர் உட்பட அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நடிகர் சங்கம் மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கரையை கடக்க போறேன் என்ற பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழா கோலாஸ் நகர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி நடிகர் சங்கம் மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழு சார்பாக கோலாஸ் நகரில் இயங்கி வரும் இமாக்லேட் குழந்தைகள் காப்பகத்தில் கரையை கடக்க போகிறேன் என்ற பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பாடலை உருவாக்கிய இயக்கிய ரமேஷ் செல்வராஜ், தரை 2 திரை யூடியூப் சேனல் பாடல் இசையமைப்பாளர் உமா எழிலன், ஷாஜகான் மற்றும் பாடலை எழுதிய கல்லன் நாராயணன், பாடலை பாடிய பின்னணி பாடகி பழனியம்மாள், கேமராமேன் ஸ்பார்க் ஆனந்த், பாடலில் நடித்த குழந்தை நட்சத்திரம் ஹரி தரணி, நடிகை உமா மகேஸ்வரி, நடிகர் சுத்தம் சுந்தர்ராஜன், நடிகர் சங்க தலைவர் செல்வம் செயலாளர் குமரன், படப்பிடிப்பை ஒருங்கிணைந்து நடத்திய லட்சுமி ஆகியோர் தன்னம்பிக்கை குழு சார்பாக பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு காப்பாக முதல்வர் மரியா எஃப்டீன் தலைமையேற்றார். தொடர்ந்து தமிழ் இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்லை சிவகுமார்,
பொருளாளர் துறை செல்வம், புதுச்சேரி மாநில கொஜிரியோ கராத்தே சங்க செயலாளர் சுந்தர்ராஜன் ஆகியோர் பாடல் தகத்தை பெற்றுக்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத் ராணி, தனலட்சுமி, ரேவதி, செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். ஆன்லைன் தேர்வு நடத்த கோரி அனைத்து கல்லூரி மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்று கோரிக்கை மனு வழங்கினர். கொரோனாவால் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடர்ந்து எடுக்கப்படவில்லை, விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பல்கலைக்கழகமானது நேரடி தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் சுதேசி மில் அருகில் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்று துணைநிலை ஆளுநரிடம் ஆன்லைனில் தேர்வுகள் நடத்த வலியுறுத்தி கோரிக்கை மனுவை வழங்கினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சுகாதாரத்துறை ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு சார்பில் அரசு அறிவித்த வாக்குறுதியின்படி 10,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், சுகாதாரத்துறையில் காணப்படும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே 3வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மத்திய கூட்டமைப்பு தலைவர் அன்பு செல்வன் தலைமையேற்றார். பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென அங்கிருந்து புறப்பட்டு தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். தலைமை செயலகம் அருகே போராட்டக்காரர்கள் சென்றபோது பெரியகடை போலீசார் தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே லேசான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை மட்டுமே தலைமை செயலகத்திற்குள் செல்ல காவலர்கள் அனுமதி அளித்தனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. அமைச்சர் நமச்சிவாயம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருபுவனை தொகுதி பாஜகவினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருபுவனை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் புகார் அளித்தனர். புகாரில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய கோவிந்தராசு என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அனைவரும் 1-2 திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் திருபுவனை தொகுதி பாஜக நிர்வாகிகள் பொன்னுசாமி, ஜெயராமன், மாநில எஸ்சி அணி செயலாளர் வீரப்பன் ஆகியோர் முன்னிலையில் புகார் மனுவை திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் மற்றும் போலீசாரிடம் வழங்கப்பட்டது. உடன் பாஜக நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, பாஸ்கர் ஐகிரிவன், ராம்குமார், ஸ்ரீதர் நாகலிங்கம், கோவிந்தன் சண்முகம், சிவக்கொழுந்து, நாராயணமூர்த்தி, பாலகுமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனு சேந்தநத்தம் சுடுகாடு பகுதியில் நடந்த கொலை சம்பந்தமாக புகழ் மற்றும் சஞ்சீவி ஆகிய இருவர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் பதுங்கியிருந்த சஞ்சீவியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதில் அங்கிருந்து புகழ் மட்டும் தப்பிச் சென்று விட்டார். இது சம்பந்தமாக போலீசாரிடம் சஞ்சீவி அளித்த வாக்குமூலத்தில் சாராயம் வாங்க சென்றபோது அங்கு சீனிவாசன் குடிப்பதற்கு வந்தார். அப்போது அவரிடம் பணம் அதிகமாக இருந்ததால் அவரை பேச்சு கொடுத்து சேந்தநத்தம் சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றதாகவும், பிறகு அங்கு மது போதையில் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை பாட்டிலால் குத்தி கொலை செய்ததாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்தனர். இதனையடுத்து வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் கொலை நடந்த இடத்தில் கொலை செய்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் துணை உதவி ஆய்வாளர் தணிகாசலம் மற்றும் காவலர்கள் உடன் இருந்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா தருமபுரி அரசு தொடக்கப் பள்ளியில் கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. மக்கள் நீதி மய்யம் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தருமபுரி அரசு தொடக்க பள்ளியில் கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் 250 மாணவர்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் சந்திரமோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பொதுச் செயலாளர் கலைமாமணி முருகேசன் மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்க தலைமை ஆசிரியை மலர்விழி நன்றி கூறினார்.
சக்திவேல் பட்டுரோஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் சக்திவேல், தொகுதி செயலாளர் ஜோலலட்சுமன், லாஸ்பேட்டை பொறுப்பாளர் சரவண பெருமாள், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் இன்னாரா சிராக், சிகரம் சுப்பிரமணி, இந்திரா நகர் தொகுதி இளைஞரணி ஜெகன், தனுசு ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்கள் கோரிக்கை மாநாடு வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைவர் பெருமாள் தலைமை தாங்கினார். சீதாலட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தேசிய செயலாளர் ராமமூர்த்தி, சிபிஐ மாநில செயலாளர் சலீம், பொது செயலாளர் பாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் விஜயபாலன், விவசாய சங்கம் துணை பொது செயலாளர் ராஜா, சிபிஐ தொகுதி செயலாளர் கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு சட்ட வேலை நாட்களை 200 நாட்களுக்கு கூலியாக 600 ரூபாய் வழங்கிட வேண்டும், புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நல வாரியத்தில் செயல்படுத்திட வேண்டும், ஆண்டுகளுக்கு 3 மாதம் மீனவர்களுக்கு வழங்குவது போல் 100 கிலோ அரிசியும் ரூபாய் 6000 நிதியும் வழங்கிட வேண்டும், வீடு கட்ட மானியம் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது. கோரிக்கை மாநாட்டில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கனகசெட்டிக்குளம் பகுதியில் ஜிஎஸ்டி அலுவலகம் மூலம் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமர் மோடியின் கனவு திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள், தன்னார்வ அமைப்புகள் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி மாநில மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி கலால்துறையின் மூலம் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கனகசெட்டிக்குளம் பகுதியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அலுவலக ஆணையர் பத்மஸ்ரீ துப்புரவு பணியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து துப்புரவு பணியை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் இணை ஆணையர் சதீஷ்குமார், என்ஜிஓ சரண் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவருக்கும் புத்தகங்கள், மகிழம் மரக்கன்றுகள் மற்றும் மகிழம் விதைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து கல்லூரி திறந்தவெளி அரங்கில் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்தாஸ் தலைமையில் மாணவிகளின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஜென்னி பாலசுப்பிரமணியம், முனைவர் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் பாலகங்காதரன் நோக்க உரையாற்றினார். பேராசிரியர் சீனு தண்டபாணி வாழ்த்துரை வழங்க கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்ஐ சிவக்குமார், முனைவர் சவுந்தரவள்ளி ஆகியோர் பேசினர். மாணவர்கள் கவிதை, பேச்சு, சேர்ந்திசை பாடல்கள் ஆகியவற்றில் ஆர்வமாக பங்கு கொண்டனர். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் புத்தகங்கள், மகிழ மரக்கன்றுகள் மற்றும் விதைகள் வழங்கப்பட்டது. ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர்களின் மண்டல அளவிலான வலிமை மற்றும் சீரமைப்பு என்ற தலைப்பில் 2 நாள் பயிற்சி முகாம் துவங்கியது. புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர்களின் மண்டல அளவிலான வலிமை மற்றும் சீரமைப்பு என்ற தலைப்பில் பிப்ரவரி 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் 2 நாட்கள் பயிற்சி முகாம் துவங்கியது. கேந்திரிய வித்யாலய சென்னை மண்டல துணை ஆணையர் டாக்டர் ராஜேஸ்வரி குத்துவிளக்கியேற்றி பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் ஜோஸ் மேத்யூ வரவேற்புரையாற்ற உடற்கல்வி துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு பயிற்சி அளித்தனர். சென்னை மற்றும் அந்தமான் ஆகிய இடங்களிலிருந்து 50 உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் குமார், வீரா மற்றும் டாக்டர் சந்திரசேகர் ஆகியோர் செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 17 இடங்களை கைப்பற்றிய திமுக காங்கிரஸ் கூட்டணி சாதனை படைத்துள்ளது. மேலும் 3 இடங்களில் அதிமுகவும் மற்ற இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகரமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. கோட்டக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 27 வார்டுகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுக 3 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 1 இடத்திலும், மற்றவைகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர்.
இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மதிகிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பாகூர் கொம்பியின் முள்ளோடை மதிகிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மாசி மாத 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெள்ளிக்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகா சக்தி யாகம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து முள்ளோடை முருகர் கோவில் அருகாமையில் உள்ள தீர்த்த குளத்தில் கரகம் அலங்கரித்து சக்தி கரகம் மாடவீதி வலம் வந்து சக்தி கரகத்துடன் வலம் வந்த ஆலயத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மயான கொள்ளை ரணகளிப்பு உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதிகிருஷ்ணாபுரம் மயானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. மின்விளக்கு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மயான கொள்ளை நிகழ்ச்சியை காண வந்த பக்தர்கள் சுமார் 2000 பேருக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை குமார், வீரமுத்து மற்றும் ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டை அப்துல் கலாம் கோளரங்கில் நடைபெற்ற அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி துவக்கி வைத்து பார்வையிட்டார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரி மருந்து வணிகர்கள் சங்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்து அறநிலைத்துறை சார்பில் கோவில்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உருளையன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள கோவில்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு. திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாஜகவினர் அமைச்சர் நமச்சிவாயம் குறித்து அவதூறு பரப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சேந்தனத்தம் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம் பணத்திற்காக கொலை செய்ததாக குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.